வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு. அது ஒரு வற்றாத ஜீவநதி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு நிறைய மரங்களும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிற சொல்லக்கூடிய ஒரு பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை அங்கே தான் ஆரம்பமாகுது. இப்படிப்பட்ட ஊரில் தான் நானும் இப்போ நின்றுட்டுருக்கேன். என்னடா திருநெல்வேலி செழிப்பு தாமிரபரணி எல்லாம் சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டு தண்ணியெல்லாம் சுட்டு பார்க்குறீங்களா? திருநெல்வேலியோட உண்மையான நிலைமை இப்போ இப்படி தான் இருக்குது. தண்ணிக்கு மிகவும் பஞ்சம் இருக்கிற ஒரு இடத்துல தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தாட்டான்பட்டிங்கிற ஒரு கிராமம் ஆம்பூர் அம்பை தாலுக்காவை சேர்ந்தது. இங்கே இப்போ நாங்கள் இந்த குளத்தில் வந்து முடிஞ்சளவு தூர்வாரி சுற்றி கரை எழுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரத்து கால்வாய் இதோட போக்கு கால்வாய் எல்லாத்தையும் தூர்வாரி அடுத்த மழைக்கு இதை வந்து அடுத்த மழையில் இந்த குளம் வந்து நிரம்புற அளவு நாங்கள் இந்த ஒரு குளத்தை வந்து சரி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பை சேரன்மாதேவி அதுக்கப்புறம் திருநெல்வேலி டவுன் ஜங்ஷன் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரி குளங்கள் எல்லாத்தையும் முடிஞ்சளவு தூர்வாரி சீரமைச்சு சரி பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். வரும் மாதங்களில் வந்து இங்கே வந்து நிறைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இங்கே கரைகள்லாம் பண விதை மற்றும் மரக்கன்றுகள்லாம் நடவு செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக உங்களோட நிறைய மாணவர்கள்லாம் ஒன்று திரண்டு இது நம்மளோட வறண்ட எதிர்காலத்தை எதிர்த்து நிறைய ஏரி குளங்கள்லாம் சீரமைக்க மரங்களை நடணும். இங்கே இருக்கிற குளங்கள் எல்லாத்தையும் சீரமைக்கணும். அதுக்கு உங்களோட உறுதுணை தேவை, உங்களோட உதவி தேவை. நீங்கள் எல்லோரும் நம்மளோட திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளங்களை சீரமைச்சு இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாத்து மென்மேலும் இதை பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவ வேண்டும். இதுக்கு தான் அழைக்கிறேன். வாங்க நம்மளோட ஏரி குளங்கள் எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கழிவுலேருந்து மீட்டெடுத்து ஏரி குளங்களை நல்ல பல்லுயிர் பெருக்கத்துக்கு வித்துடுவோம்.